சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழகம் கேட்ட நிதியை ஒருபோதும் மத்திய அரசு கொடுத்ததே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வெள்ளம் உட்பட எதற்கும் மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுப்பதே இல்லை. மத்திய காங்கிரஸ் அரசில் திமுக அங்கம் வகித்த போதும் நிவாரணத் தொகையை கொடுத்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். நிரந்தர நிவாரணம் கொஞ்ச நாள் பாலம் உடஞ்சு போயிட்டா கட்டுறது இப்படி, இது என்டிஆர் அதுல இது வந்தா அதுக்கு தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. என்டிஆர் அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர் எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க. இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது கேட்ட புயல் நிவாரண நிதியையும் மத்திய அரசு வழங்கியது கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்ப எங்க போய் கொடுக்க போறாங்க? மத்திய அரசாங்கம் அப்பவே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புறவை புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், இப்ப சேதம் எல்லாம் பெரிய குறைவு, மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது, புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. விடியாதிமுக ஆட்சிகள் குறைகள் இல்லாத துறையே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். என்ன குறைபாடுன்னா அனைத்தும் குறைபாடு தான், எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்கு. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன், ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு வந்து நடுவோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசுகளில் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. தமிழகம் முழுவதிலும் போதைப்பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காமல் விடிய அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் கருத்து. தமிழகத்தில் போதைப் பொருளால் இளைய சமுதாயம் மோசமான அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும், அவரும் சீரழிந்துவிடும், குடும்பமும் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட குடிமராமத்து பணியை விடியாதிமுக அரசு தொடரவில்லை. குடிமராமத்து திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக ஆட்சியில் நிறுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நம்முடைய 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம், இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டாங்க. ரெண்டு ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடல்ல போய் கலந்து நீரலாம். அப்ப வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் காண்புரிச்சின் காரணமா இதை கிடப்பில போட்டதுனால மேட்டூர்ல அணை நிரம்பி உபரியா வெளியேறி போய் கடல்ல கலந்த நீர்லாம் வீணா போச்சு. இதை உடனடியாக வேலை செய்திருந்தா 1 வருஷத்துல முடிச்சிருந்தா. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தா இப்ப கோடை காலத்துல பயனுள்ளது. இதெல்லாம் அந்த அரசு தவறிவிட்டது.
சார் பேட்டி தியாகராயரின் 173வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, மக்கள் நலனே அதிமுகவின் கொள்கை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களே ஒழிய வேறு எந்த ஒரு பணியும் செய்யலை. அதனால தான் சொல்கிறோம், ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய உரிமை வந்து தமிழ்நாடு உரிமையை காப்போம், இதுதான் எங்களுடைய கோஷம். தென்னிந்திய தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக மத்திய நீர் ஆணையம் தகவல். தென்னிந்திய மாநிலங்களில் 17% நீர் இருப்பு தான் உள்ளதாக தெரிவித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை ஆர்கே நகரில் பழிக்கு பழியாக வீடு புகுந்து ரவுடி வெட்டி கொலை. இருசக்கர வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். சென்னை காசிமேட்டில் முன்னாள் ரவுடி தேசிங்கு ராஜா கொலை வழக்கில் கைதான சிறுவன் போலீசாரை தாக்கி தப்பி ஓட்டம். சிறுவனை கூட பிடிக்க முடியாமல் கோட்டை விட்ட விடியா திமுக காவல்துறைக்கு பொதுமக்கள் கண்டனர். குட்கா கடத்தல் மற்றும் ரேஷன் அரசை கடத்தும் திமுக நிர்வாகிகள். தென்காசி திமுக மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் குட்கா கடத்தி கைதான நிலையில் கட்சிகளிலிருந்து நீக்கி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நாடகம். திமுகவை சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் குட்கா கடத்திய வழக்கில் கைது. விடியா திமுகவினரை போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதால் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. ஜாஃபர் சாதிக் தென்காசி திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவரின் கணவர் என அடுத்தடுத்து கைதான திமுக நிர்வாகிகள். கைதானதற்கு பின் கட்சிகளிலிருந்து நீக்கும் பொம்மை முதல்வருக்கு கட்சியை கூட ஒழுங்காக நடத்த தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற நபருக்கு அரிவாள் வெட்டு. கஞ்சா போதையில் கொடூரத்தை நிகழ்த்திய சிறுவன் உட்பட 3 பேர் போலீசாரால் கைது. நெல்லை அம்பாசமுத்திரத்தில் வியாபாரிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள். கஞ்சா போதையில் ரகளையா என விசாரணை நடத்தி வரும் காவல்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆமணி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். விடியா திமுக அரசு பாலம் கட்டுமான பணி குறித்து போதிய அறிவிப்பு பலகை வைக்காததால் நிகழ்ந்த பயங்கர விபத்து. சென்னையில் பழுதாக இருக்கும் பக்கிங்காம் கால்வாய் மதகுகள். மழை வெள்ளம் தேங்காது என கூறி 4000 கோடி ரூபாய் செலவு செய்து வீணடித்ததாக விடியா திமுக அரசு மீது மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் வனக்கல்லூரி பேராசிரியரின் தோட்டத்தில் சந்தன மரங்கள் திருட்டு. 50க்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் திருடு போனது குறித்தும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காது விடியா அரசின் காவல்துறை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 3800 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். விடியா ஆட்சிகள் தொடரும் ரேஷன் அரிசி பதுக்கல் சம்பவங்களால் மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் வாக்குவாதம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய 3 பேர் கைது.
சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு விமரிசையாக நடைபெற்ற நாச்சியார் வீதி உலா. நாச்சியார் கோலத்தில் பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா வந்த பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்கள் துணைவேந்தர் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் மட்டுமின்றி 110 உறுப்பு கல்லூரிகளின் நிர்வாகமும் முடங்கியது. ஆட்சிமன்ற குழு கூட்டம், செனட் கூட்டம் 10 மாதங்களாக நடைபெறவில்லை என பேராசிரியர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. கூகுள், யூடியூப் விளம்பரங்களுக்கு 6 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் செலவு செய்த பாஜக. விளம்பரங்களுக்காக அதிக செலவு செய்த கட்சிகள் பட்டியலில் 3வது இடத்தில் திமுக இருப்பது தெரிய வந்தது. கூகுள் விளம்பரத்திற்காக 42 கோடி ரூபாயை அள்ளி தந்த திமுக. வெற்றி விளம்பரத்தால் ஏமாற்ற பார்க்கும் திமுக, பாச்சா பழிக்காது என மக்கள் சாடல். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் PS-4 என்ஜின் சோதனை வெற்றி. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு. திருமணத்தின் போது பெண்ணுக்கு அவரது குடும்பத்தினர் கொடுக்கும் சீதனத்தில் கணவருக்கு உரிமையில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இந்திய பெருங்கடல் பகுதிகள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கடலுக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ரெக்டர் அளவில் 6 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல். IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் இன்று மதியம் 3:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. IPL தொடரின் 44வது லீக் ஆட்டத்தில் லக்னோவுடன் மோதும் ராஜஸ்தான் ராயல்ஸ். லக்னோவில் 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ராஜஸ்தானின் வெற்றி பயணம் தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.